இதுவரைக்கும் உமாஸ் குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமாஸ் குக்கரி. இன்றைக்கி நம்ம ஒயிட் ரைஸில் கலந்து சாப்பிட்ற மாதிரி ஆந்திரா ஸ்டைல் பருப்பு தக்காளி எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். காய்கறி எதுவுமே இல்லாத நேரத்தில் தக்காளி மட்டும் இருந்தால் போதும், டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம். குக்கரில் 1/4 கப்பு துவரம் பருப்பை எடுத்துட்டு நான் 150 கிராம் எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு 3 தக்காளியை இது போல் பெருசு பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகாயை கீறி சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருங்க. இதுலேயே சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளியை சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூளை சேர்த்துக்கோங்க. கடைசியாக 1 ஸ்பூன் பெருங்காயத்தூளையும் 1 ஸ்பூன் கடலை மாவையும் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. குக்கரை மூடி 4 விசில் விட்டு நல்லா குழைய வேக விட்டு எடுத்துக்கோங்க. பருப்பு தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருங்க. இதுலேயே 4 பூண்டை தட்டி சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூளை சேர்த்துருங்க. நான் 1/2 ஸ்பூன் சிகப்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே குக்கரில் வேக வச்சு வச்சிருக்கிற பருப்பு தக்காளி வெங்காயத்தை கரண்டியில் நல்லா மசிச்சுட்டு இதோடு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. பருப்புக்கு தேவையான அளவு தூள் உப்பை சேர்த்து 1 தடவை நல்லா கலந்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழைகளை சேர்த்துக்கோங்க. அதிகபட்சம் 20 நிமிஷம் இருந்தால் போதும், இந்த பருப்பு தக்காளியை ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக மசாலா கேரட் பொரியல் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். பொரியலுக்கு 2 கேரட் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு மேல் தோலை சீவிட்டு இது போல் நறுக்கி 15-20 நிமிஷம் நீராவியில் வேக வச்சுக்கோங்க. மசாலா அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் 10 சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 1/4 மூடி தேங்காய், 1/2 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காம கொரை கொரைன்னு அரைச்சிக்கோங்க. மீடியமான காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். காரம் கூடுதலாக தேவைப்பட்டால் 3 சேர்த்துக்கோங்க. பொரியல் தாளிக்கிறதுக்கு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதுலேயே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்து பச்சை வாசனை போக 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. கடைசியாக நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற கேரட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு 1 ஸ்பூன் எலுமிச்சம்பழ சாறை சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. சுலபமான இந்த பருப்பு தக்காளியையும் கேரட் மசாலா பொரியலையும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உமாஸ் குக்கரிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.